ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெராக்கல்ஸ் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு சாம்பார் எப்படி வைக்கிறது, இட்லி சாம்பார் ஹோட்டல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. தட்டி இதை வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஆறு விசில் குக்கரில் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கொதிக்கட்டும், தாளிக்கட்டும். தாளித்த உடனே அந்த தாளித்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மிக்ஸு கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை நல்லா எந்த அளவுக்கு கடைய முடியுமோ கடைஞ்சிக்கோங்க. கரண்டியால் நல்லா மசிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம இங்கே தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சாம்பார் தூள்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை ஒரு 10 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது நீங்கள் சைடில் ஒரு இட்லியோ தோசையோ உங்களுக்கு தேவையானது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சரை ஒரு 10 நிமிஷம் பொங்குற அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி. இப்போ இந்த பொங்குனதை எடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இப்போ நமக்கு இட்லி சாம்பார் ஹோட்டல் டைப் சாம்பார் ரெடி. ஸோ இதுக்கு நீங்கள் இட்லியோ இல்லை ஒரு தோசையோ ரெடி பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.